பத்தல பத்தல சரக்கு பத்தல 1 2 3. ஓ, இங்க இருக்கு வீடு. முடியல ஐயோ, இன்னைக்கு என்ன ஆக போதுன்னு தெரியலையே. கட்டி பார்ப்போம். இதுதான் ஏஞ்சிரு. அப்பா பார்த்தாலும் குஸ்தி வந்து எதாவது கலாட்டா பண்ணி கொடுத்து உனக்கு இதே வேலையாக போய் சொன்னது. ஆ, பீசம் கட்டத்தில் ஒன்றம் கட்டத்தில் அவனை குடிச்சு வந்து எதாவது பண்ணிட்டேன். வேலைக்கும் ஒன்றும் போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் டே. ஹலோ ஹலோ, என்னடா பீசம் கட்டிட்டீங்களாடா? ஆ, கட்டணும். நீ கட்டியடா. நான் கட்டவே இல்லை. நான் ஏன்டா, இன்னும் எக்ஸாம் தொடங்க இன்னும் 3 நாள் இருக்குறான். அதனால் என்ன பண்ணுறது தெரியல. எங்கள் வீட்டில் வேற அம்மா வேறு பட்டு படிக்க இருக்காங்க. அப்பா நான் வந்து குடிச்சிட்டு எதுவும் பண்ண மாட்டார், காசும் தர மாட்டார். வேற என்ன பண்ணுறது வேறு தெரியல. சரி பாரு, சீக்கிரம் கட்டு, இல்லைன்னா எக்ஸாம் எழுத மாட்டாங்க. நாங்களும் எதனா இருந்தால் ஹெல்ப் பண்ணுவோம். என்கிட்ட இல்லையே. சரி பாரு, நன்றி. என்ன பண்ணுறது தெரியலடா. வேற சரி ரசம் வைக்கிறேன்டா நான். ம், சார. நாளைக்கு எக்ஸாம்டா, படிக்கலையாடா? நான் வேற என்ன பண்ணுறது, ஃபீஸ் கட்டாம கூட பரவாயில்ல, நான் போயிட்டு படிக்கலாம். ஃபீஸ் கட்டாமல் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வேறு குஸ்ட் வந்து காசு தரத்தில் ஒன்றும் தரதில்லை. யார் சொன்னால்? அவர் தான் உனக்கு ஃபீஸ் கட்டினார் காலேஜுக்கு. அவர் எப்போ ஃபீஸ் கட்டினார்? அவர் தான் குச்சி நிற்கிறாரு. உனக்கு வந்து அப்பா குடியது மட்டும் தான் தெரியுது, ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. வெயிலையும் மழையிலையும் உனக்கு படிக்கிறார் தெரியுமா? ஆனால் நீ அதை புரிஞ்சிக்கவே மாட்ற. அப்பா பண்ணுறதை நீ ஒரு நாளாச்சு யோசிச்சு பார்த்துறியா? யோசிச்சு பாரு, அப்போ தான் அப்பாவோட ஆர்வம் புரியும். எங்க சாப்பிடலையா? இல்லை, நான் அப்புறம் சாப்பிடலாம், டயர்டாக இருக்கு. உனக்கு வந்து அப்பா குடியது மட்டும் தான் தெரியுது, ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உனக்கு தெரிய மாட்டேங்குது. வெயிலையும் மழையிலையும் உனக்கு படிக்க வர தெரியுமா? ஆனால் நீ அதை புரிஞ்சிக்கவே மாட்டேற. அப்பா பண்ணுறது நீ ஒரு நாளாச்சு யோசிச்சு பண்ணுறியா? யோசிச்சு போகிற அப்போ தான் அப்பாவோட ஆர்வம் புரியும். ஸ்டார்ட். தண்ணி தெளிச்சுட்டு ஏஞ்சி தண்ணி குடி. ரெடியா? ஏய் பண்றா, சாவடி வாங்க. நீ
அழுகையா இல்லை என்ன பண்ணுறா கடை போலடா போதும் போதும்.